Hello, 10th standard students. In chapter number 2, Tamil Nadu syllabus, numbers and sequence, exercise number 2.1 la 6th sum paakaporum. Use weekly division algorithm to find HCF. Weekly division algorithm. Euclid உடைய division algorithm யூஸ் பண்ணி HCF கண்டுபிடிக்க போறோம். How to proceed with this sum? What is this algorithm? இந்த division algorithm என்ன சொல்லுது? It's very simple. ரெண்டு நம்பர் கொடுத்திருக்காங்க. ரெண்டு நம்பருடைய HCF கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. First, இந்த ரெண்டு நம்பர்ல எது ரொம்ப சின்ன நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். இஃப் யூ ஐடென்டிஃபை திஸ் ஒன், இதுல 340 அதுதான் உங்களுக்கு சின்ன நம்பரா இருக்கும். 340 திஸ் இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர். இத டிவைசரா போட்டோம். டிவிடெண்டா யாருக்கு பண்ணணும்னா 412. இதான் ஸ்டெப் நம்பர் ஒன். Euclid algorithm நீங்க செய்யறதுக்கு ஸ்டேஜ் நம்பர் ஒன், எது சின்ன நம்பரோ அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை டிவைசர் வெளியில போட்டணும் டிவிஷனுக்கு. எது பெரிய நம்பரோ டிவிடெண்ட், அதை தூக்கி போயிட்டு உள்ளார போட்டுடணும். இதையும் இதையும் டிவைட் பண்ணணும். எத்தனை டைம்ஸ் வரும்? நேச்சுரலி ஒன் டைம் வரும். அப்போ 1 × 340 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 340, செப்பரேட் பண்ணீங்கன்னா 11 4 பச்சுன்னா 7, இது 3 ஆயிடும், 0 ஆயிடும். பேலன்ஸ் என்ன வந்திருக்கு? 72. திஸ் இஸ் மை கோஷன்ட், திஸ் இஸ் மை ரிமைண்டர், this is my dividend, this is my divisor. 340 is called divisor. What is Euclid division algorithm? Euclid division algorithm, what is division algorithm of Euclid? அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, A is equal to B into Q plus R. இதுதான் அந்த அல்காரதத்தோட ஃபார்முலா. அவர் டிவிடெண்ட் A is equal to B into Q. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி இதோட ஆட் பண்ணா 412 தான் வரும். அவர் என்ன சொன்னார்னா, A னா எவ்வளோ? 412. B into Q, what is my B? 340 into Q, what is my Q? 1 plus 72. நீங்க ஒரு ரஃபர் போட்டு பாருங்க. 340 plus 72 போட்டீங்கன்னா வந்துரும், 412 தான் வரப்போகுது. ஆம் ரைட்? இதான் அவர் சொன்னார். இந்த மாதிரி டிவிஷன் பண்ணீங்கன்னா குவோஷன்ட் வரும், ரிமைண்டர் வரும், டிவைசர் இருக்கும். அப்ப டிவைசரையும் குவோஷன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணி ரிமைண்டர் கூட கூட்டினீங்கன்னா டிவிடெண்ட் வரும் அப்படின்றத அவர் ஒரு ஃபார்முலா மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு பேர் தான் யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம், ரைட்? அது இல்லாம இன்னொரு சொல்லியிருக்கிறாரு, ரிமைண்டர் ஜீரோ வந்துட்டா எதால டிவைட் பண்ணமோ அந்த பி இருக்க அதான் HCF அப்படின்னு இன்னொரு எக்ஸ்ட்ரா ரூல். ரிமைண்டர் ஜீரோ வந்துட்டா, ஆனா நம்ம சம்ல ரிமைண்டர் என்ன வந்திருக்குது? 72. அப்போ ரிமைண்டர் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. ரிமைண்டர் ஜீரோ வரல. ரிமைண்டர் ஜீரோ வந்தாதான் அது HCF. எது HCF? 340 இஸ் த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அல்லது கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். ஸ்டேஜ் நம்பர் ஒன், எது சின்ன நம்பர் பெரிய நம்பர் பாருங்க. சின்ன நம்பர் நேச்சுரலா வெளில போயிடும், பெரிய நம்பர் உள்ளார வரும். டிவைட் பண்ணுங்க, ரிமைண்டர் ஜீரோ வந்துட்டா இது GCD அல்லது HCF.
ரிமைண்டர் ஜீரோ வரலன்னா இன்னும் சம் ப்ரொசீட் பண்ணணும். ஸ்டேஜ் நம்பர் டூ. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஸ்டார்ட் பண்ண போறேன். இப்ப என்ன ஆகும்னா, இந்த டிவைசர் இருக்கு பாருங்க 340, அது உள்ளார வந்துடும். ஏன்னா ஜீரோ தரத்துக்கு அதுக்கு முடியல. ரிமைண்டர் ஜீரோ தந்துருக்கணும் 340, ஆனா தர முடியல அதால. அதனால போடுங்க, ரிமைண்டர் ஜீரோ வந்திருக்கணும் ஆனா வரல. என்ன வந்தது? 72. அது வெளியில வந்துடும். ரிமைண்டர் இங்க வந்துருவார். டிவைசர் இருந்தார, அவர் உள்ளார போயிடுவார். அவரு உள்ளார போயிடுவாரு. Again I will start the game. What is my game? Divide பண்ணுங்க. 5 times 14 35 வந்துரும். 4 times try பண்ணி பாருங்க. 4 2s are 8. 4 7s are 28. 10 ல 8 போச்சுனா 2 ஆயிடும். அப்ப இது 3 ஆயிடும். இது 13 ஆயிடும். 13 ல 8 போச்சுனா உங்களுக்கு 5. My remainder is 52. இந்த சம்ல என்னோட remainder 52. இதான் என்னோட குவோஷன்ட் கியூ, இதான் என்னுடைய டிவிடெண்ட் ஏ, இதான் என்னோட டிவைசர் பி. வாட் இஸ் யூக்ளிட் அல்காரிதம்? பை யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம். வாட் இஸ் த ஃபார்முலா? ஏ இஸ் ஈக்குவல் டு பி கியூ பிளஸ் ஆர். ஏ நான் யாரு? 340 இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் பி? 72 into 4 plus 52. இதை நீங்க மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா அதே 340 தான் வரணும். ஆன்சர் வந்துருச்சா? ரிமைண்டர் ஜீரோ வந்ததா? ரிமைண்டர் ஜீரோ வரல. ரிமைண்டர் இஸ் நாட் ஈக்வல் டு ஜீரோ. அப்ப HCF ஒன்னும் வரல, GCD ஒன்னும் நமக்கு வரல. எப்போ ஜீரோ வருதோ அப்பதான் சம் முடியுதுன்னு அர்த்தம். ஜீரோ வரல, ரிமைண்டர் ஜீரோ வரலனா அகெயின் 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 திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ரிமைண்டர் யாரு? 52. அவர் உள்ளார போயிட்டாரா? டிவைசர் யாரு? 72. அவர் இங்க போட்டுடலாமா? டிவிஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா? இந்த ஆள் இவனை ஜீரோ ஆக்கியிருக்கணும், ஆக்க முடியல, அதனால உள்ளார மாட்டிக்கணும். இவன் ஜீரோ வந்திருக்கணும், அவனும் வர முடியல, அதனால அவன் வெளியில மாட்டிக்கணும். ஐ கேன் யூ ஸ்டார்ட் டிவிஷன். எத்தனை டைம்ஸ் பாருங்க? 1 டைம்ஸ் 52. ஆன்சர் இஸ் 0 அண்ட் 2. இதுக்கு பேர் தான் ஏ, டிவிடெண்ட். இதுக்கு பேர் கியூ, கோஷன்ட். இதுக்கு பேர் ரிமைண்டர் ஆர், டிவைசர் பி. பை யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் என்ன எழுதலாம்? ஃபார்முலா சொல்லும் பார்ப்போம். ஏ இஸ் ஈக்குவல் டு பி கியூ பிளஸ் ஆர். வாட் இஸ் அவர் ஏ? 72. வாட் இஸ் அவர் பி? 52 இன்டு 1 பிளஸ் 20. மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணா தான் வரும். அதுதான் அவர் ஈக்குவல் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறார். ரிமைண்டர் ஜீரோ வந்ததா? வரலையே. அப்ப என்ன செய்யணும்? சம் முடியலையே. ரிமைண்டர் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. திரும்ப அகெய்ன் திருப்பியும் டிவிஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. என்ன நடக்க போகுது சார்? ஜீரோ ஆக்கியிருக்கணும், வரல. 20 வெளில வந்துருச்சா? 52 உள்ள போயிடும். இந்த ஆர்டர் எழுதும் போது பிக்கஸ்ட் நம்பர் தான் உள்ள இருக்கணும், ஸ்மாலஸ்ட் நம்பர் வெளியில வரணும். எத்தனை டைம்ஸ்? அகெய்ன் 1 டைம். 1 டைம் வரும், 2 டைம் சாரி. ஓகே, 2 டைம்ஸ் 40, பேலன்ஸ் இஸ் 12. முடிஞ்சது. வந்ததா? வரலையே. அகெய்ன் பை யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம். வாட் இஸ் த ரூல்? வாட் இஸ் த ரூல்? ஏ இஸ் ஈக்குவல் டு பி கியூ பிளஸ் ஆர். வாட் இஸ் அவர் ஏ? திஸ் இஸ் அவர் ஏ, this is our q, this is our r, and this is our b. 52 is equal to 20 into 2 plus r. What is my remainder? 12. Remainder zero vandada? Varaliye.
என்ன சார் இது ரிமைண்டர் ஜீரோ வர வரைக்கும் யூ ஹவ் டு ப்ரொசீட் அகெய்ன் அண்ட் அகெய்ன் அண்ட் அகெய்ன் அகெய்ன் டிக்ளேர் ஆர் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ அகெய்ன் ஸ்டார்ட் டிவிஷன் இப்ப என்ன சார் நடக்கும் 12 வெளியில உள்ளார் யார் சார் 20 2 டைம்ஸ் போட்டா 24 அப்ப அகெய்ன் எத்தனை வாட்டி போடலாம் 1 வாட்டி போட்டினா 12 ஆன்சர் இஸ் 8 சீரோ வரல ரிமைண்டர் டிவிடெண்ட் அவர் கோஷன்ட் 1 இஸ் மை கோஷன்ட் This is my divisor B. By Euclid division algorithm, A is equal to BQ plus R. What is my A? 20 is equal to B into Q. 12 into 1 plus 8. R 0 acha. Agali A. R not equal to 0. Not equal to 0. வந்தாலே GCD வரலன்னு அர்த்தம் இன்னும் போடணும் Again we will start division. என்ன நடக்க போகுது 8 இங்க வரப்போகுது 12 இங்க போக போகுது எத்தனை டைம்ஸ் 1 டைம் 8 பேலன்ஸ் 4 ரிமைண்டர் 0 வந்துதா வரலையே அப்போ பாருங்க இது வரைக்கும் நம்ம எத்தனை ஸ்டேஜஸ் வந்திருக்கிறோம் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் ரிமைண்டர் 72 வந்தது செகண்ட் ஸ்டேஜில் பார்த்தா ரிமைண்டர் 52 வந்தது தேர்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 20 ஃபோர்த் ஸ்டேஜில் 12 ஃபிஃப்த் ஸ்டேஜில் 8 சிக்ஸ்த் ஸ்டேஜில் 4 வந்திருக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப்டர் கெட்டிங் த ரிமைண்டர் 4 This is not equal to 0. 3PM by Euclid division algorithm. By Euclid division algorithm. What is the formula? A is equal to BQ plus R. Your number A. Q quotient. Remainder. Divisor. Your answer will be 12 is equal to 8 into 1 plus 4 R naught is equal to 0 R 0 வரல therefore answer ஒன்னும் முடியல again division starts 4 இங்க வந்துரும் 8 உள்ளார போயிடும் oh my god finally 4 2s are 8 wow finished the remainder is 0 இந்த ஸ்டேஜுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிருந்தோம் அகெய்ன் பை யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் ஏ இஸ் ஈக்குவல் டு பி கியூ பிளஸ் ஆர் யாரு ஏ தோ ஏ கியூ ஆர் பி அப்போ 8 இஸ் ஈக்குவல் டு 4 இன்டு 2 பிளஸ் 0 கடைசி என்ன டிக்ளேர் பண்ண போறீங்க Since R is equal to 0, our HCF is equal to, யாரால இந்த 0 வந்தது? 4 ஆல தான இந்த 0 வந்தது. அப்போ இவன் பேர் தான் GCD, greatest common divisor or otherwise called as highest common factor. Our HCF is 4. This is our final answer. We have got remainder 0 remainder 0 முக்கியம் கிடையாது அந்த HCF is equal to 4 வந்தது பாருங்க அந்த 4 ஆல தானே நம்மளுக்கு டிவிஷன்ல அந்த கோஷன்ட் 2 வந்து ரிமைண்டர் 0 வந்தது அந்த 4 தான் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த சம்மோடைய ஃபைனல் HCF இப்போ 340க்கும் 412க்கும் நம்ம 7th அல்லது 8th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட்ல எல்லாம் வேற வேற மாடல்ஸ் எல்லாம் போட்டிருப்போம் எல் டிவிஷன் எல்லாம் பண்ணி கூட போட்டிருப்போம் That is one of the methods. ஆனால் இன்னைக்கு நம்ம 10th ஸ்டாண்டர்டில் எக்ஸசைஸ் நம்பர் 2.1 சம் நம்பர் 6 வி ஆர் ஸ்பெஷலி யூசிங் அல்காரிதம் கால்ட் ஈக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் ஏ இஸ் ஈக்குவல் டு பி கியூ பிளஸ் ஆர் இதில் ஆர் 0 வந்தாதான்
அந்த டிவைசர் இருக்கிறான் பாருங்க, அந்த டிவைசரை என்னன்னு பேர் சொல்ல முடியும், கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் ஜிசிடின்னு சொல்லலாம், அல்லது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். தேங்க்யூ வியூவர்ஸ்.